بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன் என்ற குர்ஆன் பற்றிய கலையை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அதில் நம்ம சென்ற வாரம் சென்ற ரெண்டு மூணு வாரங்களாக நம்ம பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், குர்ஆனில் வந்து நாசிஹ் மன்சூஹ் என்று இருவகையான வசனங்கள் இருக்கின்றன. நாசிஹ் என்றால் மாற்றிய வசனம், மன்சூஹ் என்றால் மாற்றப்பட்ட வசனம் என்று உள்ளது. அப்போ சில வசனங்களை ஒரு நேரத்தில் அல்லாஹ் அருளிவிட்டு வேறு ஒரு பொருத்தமான நேரம் வரும்போது அதை நீக்கிட்டு வேற ஒரு வசனத்தை அல்லாஹ் தந்துடுவான். இப்படியான விஷயங்கள் வந்து இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். இப்போ நம்புகிறதுக்கு வந்து ஒரு அடிப்படை இருக்கணும். என்ன அடிப்படை இருக்கணும்னு கேட்டால், ஒரு வசனத்தை மாற்றிட்டோன்னு சொல்லுவதாக இருந்தால் எந்த வசனம் மாற்றிடுச்சின்னு விவரம் தரணும். இதை எதுக்கு நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னு கேட்டால், இந்த விவரம் இல்லாமையே சும்மாவது இந்த வசனம் இருந்தது, இந்த வசனம் மாற்றப்பட்டதும் வாங்கி மாற்றப்பட்டது எதை கொண்டு மாற்றப்பட்டுச்சு, மொத்தமாக தூக்கி எரிஞ்சிருதா, அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம், குர்ஆன்லேருந்து எடுத்து காட்டிட்டோம். என்ன காட்டோம்னு கேட்டால், மா நன்சஹமின் ஆயத்தின், ஒரு வசனத்தை நம்ம மாற்றினோம் என்று சொன்னால், அவ் நுன்சிஹா, அல்லது மாற்றாமல் அப்படி தூக்கிட்டோம் என்று சொன்னால், நஅதிபி ஹைரி மின்ஹா, அதைவிட சிறந்த ஒரு வசனத்தை கொண்டு வருவோம், அவ் மிசலிஹா, அல்ல அது போன்றதை கொண்டு வருவோம்னு அல்ல ரெண்டு விஷயத்த சொல்கிறான். அப்போ ஒரு வசனத்தை மாற்றினாலும் சரி, அல்லது மாற்றுறதுன்னு சொன்னால் அந்த வசனமும் இருக்கும், மாற்றியது ரெண்டும் சேர்ந்துருக்கும். உங்களுக்கு நோன்பு விஷயமாக வந்துச்சுல, அதாவது ஃபித்யாவும் கொடுத்துக்கிறோங்க, அடுத்த வசனத்தில் நோன்பு தான் வைங்கன்னு இருக்குது. அப்போ அது மாற்றப்பட்டது, இது மாற்றியது, ரெண்டுமே குர்ஆனில் இருக்கும். அப்படி இல்லாமல் குர்ஆன்லேருந்து மொத்தமாக தூக்கிடுறது, அதாவது நான் அதாவது மாற்றுறதுங்கிறத ரெண்டு வகையாக மாற்றப்படும். ஒன்று வந்து ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அந்த சட்டம் இல்லைன்றதை சொல்வதற்கு இன்னொரு வசனம் வரும், ரெண்டுமே குர்ஆனில் இருக்கும், அது மாற்றப்பட்டது இது மாற்றியதுன்னு இருக்கும். இன்னும் சில வசனங்கள் வந்து அல்லாஹ் தந்துட்டு இது தேவையில்லைன்னு தூக்கிடுவான். தூக்கிட்டான்னு சொன்னால் அது அதுக்கு பதிலாக வேறு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக என்ன இருக்கணும், அதை எடுத்து விட்டான் என்று சொன்னால் என்ன இருக்கணும், அதை விட வந்து சிறந்ததை வந்து வரணும். அதை விட சிறந்ததை என்ன செய்யணும், கொண்டு வந்து காட்டணும். அல்லாஹ் என்ன காட்டுறான் அதுலேன்னு கேட்டால், நஅத்தி பிஹைரி மின்ஹா, அதை விட சிறந்ததை கொண்டு வருவோம், அவ் மிஸ்லிஹா, அது போன்றதை கொண்டு வருவோம்னு இருக்குது. அப்போ குர்ஆனில் வந்து இந்த மாதிரி ஒரு வசனம் இருந்தது, அது மாற்றப்பட்டு விட்டதுன்னு யாராவது சொல்வார்களே ஆனால் ஓகே, மாற்றப்பட்டுச்சா, மாற்றிட்டு எதை கொண்டாந்து அதில் வச்சான் அதை சொல். அல்ல அப்படி தானே கேரண்டி கொடுக்குறான், எந்த ஒரு வசனத்தை நம்ம மாற்றினாலும் அதை விட சிறந்ததை கொண்டு வருவோம், அல்ல அது போன்றதை கொண்டு வருவோம். அப்போ இந்த வசனத்தை எடுத்து விட்டு எந்த வசனத்தை தந்தான், உருவி சும்மா விட்டுற மாட்டான்ல, எடுத்து தூக்கி போட்டுற மாட்டான். அப்போ ஒரு விஷயத்தை மாற்றுச்சு சொன்னால் நீங்கள் ரெண்டை காட்டணும், மாற்றிய வசனத்தையும் காட்டணும், மாற்றப்பட்ட வசனத்தையும் காட்டணும். ஒன்று அல்லது என்னென்னு கேட்டால், அல்ல மாற்றிட்டு வந்து என்ன செய்வான், மாற்றி விட்டு எடுத்துருவான் வசனத்தையே, மாற்றப்பட்ட வசனத்தை தூக்கிடுவான். தூக்கிட்டான்னு சொன்னாலும் நீங்கள் என்னத்தை காட்டணும், தூக்கிட்டான்ல அந்த அந்த இடத்தில் தந்த வேறு வசனம் என்ன, ஒரு இதை தூக்கி விட்டான் என்று சொன்னால் அது போன்றதையோ அதை விட சிறந்ததையோ நம்ம அருள்வோம் நல்லா சொல்லி காட்டுறான். அப்படி காட்டாமல் இது ஒரு காலத்தில் இருந்தது போய்விட்டது அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அதெல்லாம் வந்து அறிஞர்கள் வந்து நாசிக் மன்சூர் சேர்த்துருக்கிறாங்க அறியாமையினால். நாசிக் மன்சூர் கொண்டா ரெண்டு கண்டிஷன் அல்ல, நிபந்தனை போட்டான். என்ன போட்டான், மா நன்சகமின் ஆயத்தின், எந்த ஒரு ஆயத்தை மாற்றினாலும், அவ் நுன்சியா, அல்லது அதை விட்டு விட்டாலும் மாற்றினாலும் என்று சொன்னால் அதையும் வைத்து கொண்டு மாற்றிய வசனத்தையும் வைப்பதற்கு பேர் இது. அவ் நுன்சிஹா, அல்ல அறவை விட்டுறதுனா எடுத்துறது அழிச்சிடுறது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தூக்கிடுறது. அப்படி தூக்கி விட்டோம் என்று சொன்னால், நஅத்தி பிஹைரி மின்ஹா, அதை விட சிறந்த ஒன்றை நம்ம கொண்டு வருவோம், அவ் மிஸ்லிஹா, அது போன்றதை கொண்டு வருவோம் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ வந்து இந்த வசனத்தை நாங்கள் குர்ஆனில் ஓதுனோம், பிறகு மாற்றப்பட்டு வச்சுன்னு ஒரு ஹதீஸுகளில் வரும், மாற்றப்பட்டுருச்சுல, எதை சொல்லி எல்லாம் மாற்றினா அதை கொண்டா, அது போன்ற அந்த வசனத்தை சொல், அதை விட சிறந்த வசனம் எது, எந்த வசனத்தை வைத்து இது மாற்றினுச்சின்னு கேட்கணும். அப்படி ஒருத்தர் காட்ட முடியலை என்று சொன்னால் இது விட்டு அடிக்கிறாரு, இது நாசிக்கும் கிடையாது, மனுஷன் இப்படி ஒன்று இருக்கலை, குர்ஆனில் இருக்கலை,
குரானில் இருந்து மாற்றப்பட்டுச்சுன்னு சொன்னால் மாற்றியதை கொண்டாந்து நீ காட்டி ஆகணும், அதை யாபகத்தில் வச்சுக்கிறேன், அதை தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த அடிப்படையில் இந்த பாருங்கள் உள்ளதீன, இது ஒரு வசனம். இது என்ன வசனம்னா ரெண்டாவது சூராவில் 240வது வசனம். இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கணவனை பெண்கள் வந்து கணவனை இழந்துடுறாங்க, கணவன் இறந்துடுறான், இந்த மனைவிமார்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கணவனும் அவனுடைய குடும்பத்தாருக்கு வசியத்து செய்யணும். என்ன வசியம் செய்யணும்னு கேட்டால், நான் மரணித்த பிறகு என்னுடைய மனைவியை ஒரு வருஷ காலத்திற்கு இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியேற்றக்கூடாது, அவங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கறணும் என்று வசியத்து செய்யணும். ஒரு வருஷத்துக்கு இடையில் அவங்களா போயிட்டாங்கன்னா குற்றம் இல்லை. அதாவது கணவன் இறந்துட்டால் மனைவி அந்த வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க, ஆரம்பத்திலிருந்த ஒரு சட்டம். அப்போ கணவன் இறந்துட்டான்னு சொன்னால் அப்போ மனைவி என்ன செய்யணும்னு கணவன் என்ன செய்யணும்னு கேட்டால், வசியத்தன் லி அஸ்வாஜிஹிம், தங்கள் மனைவியருக்காக வசியத்து செய்ய வேண்டும், மத்தா அன் வாழ்க்கை செலவினங்களுக்காக வசியத்து செய்ய வேண்டும், இல்லை ஹவுலி, ஹவுலுன்னா வருஷம்னு அர்த்தம், ஹவுலு சனத்து ஆமு இதெல்லாம் வருஷத்துக்கு சொல்லக்கூடியது, இல்லை ஹவுலி ஒரு வருஷத்து வரைக்கும் அவன் வந்து செலவினங்களுக்கு கொடுக்க வேண்டும், கைர இஹ்ராஜின், அவங்கள வீட்டை விட்டு புருஷன் போயிட்டானின்னு ஓடி சொல்லக்கூடாது, கைர இஹ்ராஜின், வெளியேற்றாமல் அவங்கள வெளியேற்றி விடாமல் ஒரு வருஷ காலத்துக்கு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும் என்று கணவன் உசுரோடு இருக்கும் பொழுது கணவனுடைய குடும்பத்தாருக்கு வசியத்து செய்து விட்டு சாவணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. பிறகு என்னாச்சு, இந்த சட்டம் ஆரம்பத்தில் இருந்துச்சு, கணவன் இறந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த பெண்கள் வந்து கணவன் வீட்டிலே நிரந்தரமாக இருக்க முடியாது, ஒரு வருஷத்துக்கு இருக்கலாம், அந்த ஒரு வருஷம் இருப்பதற்கு வசியத்தை செய்யணும், கணவன்காரன் வசியத்தை செய்யணும், அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அவங்களுடைய உணவு போக்குவரத்து எல்லாத்தையுமே கணவனுடைய குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த பெண்ணாக விரும்பினால் ஃபயின் ஹரஜின, அவங்களாக வெளியேறி விட்டார்களே ஆனால் புலாஜுனாக அலைக்கு ஃபிமாஃபால்னு ஃபிஅம்புசின, அவங்களா செஞ்ச அந்த செயலுக்கு வந்து உங்கள் மீது குற்றம், நீங்கள் வெளியேற்றக்கூடாது, கணவன் ஒரு வருஷம் நீங்கள் வச்சு பார்த்துக்கிறங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் என்ன செய்கிறாயா, கணவன் இறந்தவனே கணவனே போனப்புறம் நான் இங்கே இருக்கிறேன்னா வீட்டுக்கு போயிட்டான், குற்றம் கிடையாது, உங்களுக்கு எந்த குற்றம் கிடையாது, நீங்களாக வெளியேற்றக்கூடாது, அவளாக வெளியேறினால அவள் வீட்டுக்கு போனால் அம்மா வீட்டுக்குனா போயிட்டு போகிறான் இப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டால், இதில் வந்து இதில் உள்ள ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சொத்துமே இல்லை, இந்த வசியத்தை செய்ய ஒரு வருஷத்துக்கு தான் வாழ்வாதாரம் கொடுக்கணும். இந்த வசனம் என்ன சொல்கிறது, ஒரு வருஷத்துக்கு ஒரு கணவன் இறந்துட்டான்னு கேட்டால் ஒரு வருஷம் சாப்பாட்டுக்கு குடும்பத்தார் பொறுப்பேற்றுக்கொள்ளணும், இப்போ கணவனுடைய சொத்து அதெல்லாம் கிடையாது, இப்படி இருந்துச்சு ஆரம்பத்தில், அது ஒரு சட்டமாச்சா. அதுக்கப்புறம் வந்து அந்த இதாவுடைய காலம் ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கணும்னு இருக்குல்ல, அந்த ஒரு காலம் ரெண்டுமே மாற்றப்பட்டுருச்சு. இதில் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது, ரெண்டு மாற்றப்பட்டது. ஒன்று வந்து ஒரு வருஷ காலத்துக்கு அவங்க என்ன செய்யணும் இருக்கணுன்ற ஒரு விஷயம், ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த செலவினங்கள் ஒரு வருஷத்துக்கு தான் கொடுக்கணும். இந்த சட்டம் எப்படி மாற்றப்படுதுன்னு கேட்டால், கணவனுக்கு இவ்வளவு மனைவிக்கு இவ்வளவு உண்டு வாரிசுரிமை சட்டம் வந்துருச்சு. அப்போ என்ன செய்யுமே, என்ன வசியத்து செய்கிறது, கணவனுடைய சொத்தில் தான் எட்டில் ஒன்று இவளுக்கு தன்னால் வந்துருமே, புள்ள இல்லாட்டி நாலில் ஒன்று ஒடியாந்துருமே, அப்போ மனைவிக்கு இவ்வளவு என்று சொத்துரிமை வந்த பிறகு இவன் வசியத்து செய்கிற அவசியம் கிடையாது. வசியத்து செய்யணும்னு இங்கே சொல்லப்படுகிறது. வசியத்தை எப்போ செய்யணும்னு கேட்டால், அவனுடைய சொத்தில் மனைவிக்கு பங்கு உண்டு என்கிற சட்டம் இல்லாத நேரத்தில் தான் வசியத்தை செய்யணும். இப்போ இஸ்லாத்தில் என்ன பண்ணிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து யூசுஃப்க்கு முல்லா சொன்னான்ல, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பங்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் வந்து 4வது சூராவில் 11-12 ஆகிய வசனங்களில் வந்து வாரிசுரிமை சட்டத்துக்குரிய வசனத்தை அருளிவிட்டான். அதன்படி என்ன கிடைக்கும், மனைவிக்கு கணவனுக்கு பிள்ளை இல்லைன்னா 4-1 கிடைக்கும், கணவனுக்கு பிள்ளை இருந்தால் 8-1 கிடைக்கும். அப்போ 8-1 கிடைக்கும்போது இவன் எதுக்கு வசியத்து பண்ணணும், அவன் சொத்துலேருந்து உரிமையோடு காவாசி எடுத்துக்கிறவாள் அல்லது அரைக்கவாசி எடுத்துக்கிறவாள் அப்படிங்கிறதுனால, அந்த 4, 11, 12 கொண்டு இந்த ஒரு வருஷ செலவினம் என்பது வசியத்து செய்யணுங்கிற மாறிடுச்சு, வசியத்து தேவையில்லை, அவளுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு ஒரு ஏற்பாடு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவள் எவ்வளோ நாளைக்கு அந்த வீட்டில் கணவன் வீட்டில் இருக்கணுங்கும் போது ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு வருஷம்னு கணக்கு இருக்கல, இதை வந்து என்ன செய்யுதுன்னு அடுத்த வசனம் மாற்றிடுது. எப்படி மாற்றுது, இது வந்து 234, இது 240. 234 என்ன வருதுன்னு கேட்டால், உள்ளதீன யுத்தவ ஃபோன மின்கும் எதிரும் அஸ்வாஜன், மனைவிகளை வந்து விட்டு விட்டு மரணிக்கிறார்களே
அவர்களுக்கு வந்து எத்தரப்பசன அந்த மனைவிமார்கள் வந்து காத்திருப்பார்கள். பியம்புசிகின்ன அறுபத்த அசுகரின் வாசரா 4 மாதம் 10 நாள்கள் வெயிட் பண்ணுவார்கள். 1 வருஷம்லாம் கிடையாது. அந்த டைம் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபுலா ஜுனாக அழைக்கும், உங்கள் மீது குற்றம் கிடையாது. ஃபீமா ஃபால்னஃபி அம்புசிகின்ன அவர்கள் தங்கள் விஷயமாக என்ன செய்து கொண்டார்களோ அதில் உங்கள் மீது குற்றம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் வந்து 234 இது வந்தவன என்ன வச்சுன்னு கேட்டால் அந்த 1 வருஷ பஞ்சாயத்தும் அடிபட்டு போச்சு. 2 வசனத்தின் மூலமாக இந்த ரெண்டு சட்டம் மாற்றப்படுது. எது 4 மாதம் 1 வருஷம் இத்தா என்பது வந்து 4 மாதம் 10 நாள் இத்தா என்பதை கொண்டு மாற்றப்படுகிறது. வாரிசுரிமை சட்டம் வந்து வசியத்து செய்யணுங்கிறாங்கல்ல, அந்த வசியத்து செய்யணுங்கிறத என்ன செஞ்சிருது, அதை மாற்றி விட்டுருச்சு. இப்படி மாற்றி விட்டுற விஷயத்தை பார்க்குறோம். இதை வந்து எங்கேருந்து எடுக்கிறோம்னு கேட்டால் இது புகாரியில் 4530வது ஹதீஸில் இருக்கிறது. யார் அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள்ட்ட வந்து அப்துல்லா இப்னு ஜுபைர் கேட்குறாரு. காவலை இப்னு சுபைர் கேட்குறாரு, குல்துலி உஸ்மான இப்னு அஃபான் உஸ்மான்ட்ட நான் கேட்டேன், உள்ளதீன யுத்தவஃபோனம் என்கும் எதிரூன அஸ்வாஜன் அப்படிங்கிற அந்த வசனத்தை பற்றி 234 வசனத்தை பற்றி கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், கால கது நசகத்துகள் ஆயத்துல் உஹ்ரா, அது வேற ஒரு வசனம் அதை மாற்றி விட்டதுங்கிறார். உஸ்மான் தான் குரானை தொகுத்தவர். அவர்கிட்ட கேட்குறாரு எந்த வசனத்தை, இந்த வசனத்தை பற்றி கேட்குறாரு. இந்த வசனம் 234வது வசனம் இருக்குல்ல, அதை வச்சு கேட்குறாரு. இந்த வசனத்தை பற்றி கேட்குறாரு. கேட்ட உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வச்ச உடனே கது நசகத்துகள் ஆயத்துல் உஹ்ரா, வேற ஒரு வசனம் அதை மாற்றிருச்சுங்கிறாரு. அப்போ இவர் கேட்குறாரு ஃபலிம தக்துபுகா, அப்போ ஏன் நீங்கள் அதை எழுதுறீங்க, எழுத தேவையில்லையே, மாற்றியாச்சில் மாற்றினா அழிச்சிடலாமேன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், அதில் என்ன இருக்குதோ அதை நான் மாற்ற மாட்டேன், ரெண்டுமே இருக்குங்கிறார், மாற்ற மாட்டேன்னு அவர் சொல்லிடுறாரு. அப்போ இதில் என்ன வழங்குறோம்னு கேட்டால், இந்த ஒரு விஷயம் மாற்றப்பட்டுச்சின்னு சொன்னால் எதை கொண்டு மாற்றப்பட்டுச்சின்னு எடுத்து நீங்கள் காட்டணும். அப்போ இந்த வாசம் வசனம் மாற்றினதை நம்ம எதை கொண்டு எடுத்து காட்டுறோம், வாரிசுரிமை சட்டத்தை எடுத்து காட்டுறோம். உங்களுக்கு வந்து இத்தனை பங்கு, 8 1/4 1/4 நல்லா சொல்லிவிட்டான். சொன்ன பிறகு இவன் எதுக்காவண்டி மனைவிக்குன்னு வசியத்து பண்ணனே, வசியத்துக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து 4 மாதம் 10 நாள் என்று சொல்லிவிடும் பொழுது அவங்க 1 வருஷம் இருக்கணும் என்பதும் தேவையில்லை, மாற்றப்பட்டுருச்சு. அப்போ மாற்றப்பட்டதும் என்ன செய்யணும், குரானில் இருக்கணும். மாற்றியதும் குரானில் இருக்கணும். மாற்றியது கூட குரானில் இல்லாமல் போயிடலாம். போயிட்டால் கூட மாற்றப்பட்டது குரானில் இல்லாமல் போயிடலாம். மாற்றிய வசனம் குரானில் என்ன செய்யணும், இருந்து ஆகணும். அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு வசனத்தை பாருங்கள். இது வந்து 2284 வருகிறது. லில்லாஹி மாஃபி சமாவாத்தி ஒ மாஃபி லர்லி, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே உரியன. ஒயின் துபுது மாஃபி அம்புசிக்கும், உங்கள் உள்ளங்களிலே உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினீர்களேயானால், அவ் துகுபூ அல்லது உள்ளத்திலே மறைத்து வைத்து கொண்டீர்களேயானால், யுஹாசிபுக்கும் பிஹில்லா, அல்லாஹ் உங்களை அது பற்றி கேள்வி கேட்பான், கணக்கு கேட்பான். போய் யகஃபிர்லி மையஷாவு, நாடியவர்களை மன்னிப்பான். போய் அதிபு மையஷாவு, நாடியவர்களை தண்டிப்பான். அல்லாஹு அலாக்குள்ளி செய்யின் கதீர், அனைத்து பொருட்கள் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன். இந்த வசனத்தில் நம்ம வெளிப்படையாக ஒரு காரியத்தை செஞ்சோன்னு வைங்க, அது அல்லாஹ் கேள்வி கேட்பான்னா ஒரு அர்த்தம் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. மனசில் நினச்சாலும் கேட்பேங்கிறான் அல்லாஹ். இங்கே என்ன வருது, ஒயின் துபுது மாஃபி அம்புசிக்கும், உங்கள் உள்ளங்களில் இருப்பதை வெளிப்படையாக சொன்னால். வெளிப்படையாக சொன்னாண்டா அவனை கொள்ளுவேன்னு ஒருத்தரை மிரட்டுறான், அதுக்கு தண்டிக்க தானே வேணும், மனசில் கொள்ளணும்னு நினைக்கிறான், அதை வாயினாலையும் சொல்லிவிட்டான். வாயினால் சொன்னால் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அதை கொடுக்கணும்ல, அல்லாவும் கொடுப்பான் உலகத்துலேயும் கொடுப்போம். அப்போ உங்களுடைய உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் என்று சொன்னால், ஹவு துஹுஃபுஹு அல்லது வெளிப்படுத்தாமல் மனசில் வைத்து கொண்டீர்கள் என்று துஹுன மறைப்பது, அல்லது மறைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், யுஹாசிபுக்கும் பிஹில்லா, அதுக்கு அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். அப்போ மனசில் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்பானா, அப்படி தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. மனசில் ஒரு தப்பான எண்ணத்தை எடுத்தையே திருடணும்னு நினச்சிக்கிட்டு வைங்க, அதுக்கு கொஸ்டின். ஒருத்தனை அடிக்கணும்னு நினச்சி அடிக்கணும்னா இல்லை, அடிக்கணும்னு நினச்சிட்டு உன்னை மாற்றிக்கிட்டீங்க, ஏன்டா நினச்ச என்று அல்லாஹ் நினச்சியும் அதை கேள்வி கேட்பான் என்று ஆரம்பத்தில் வருது. இது வந்த உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அதிர்ச்சி, என்னது
ஒருத்தன் தப்பிக்க மாட்டானே இதில், தப்பானது நினைக்காமல் யார் இருக்கா? நினைக்கிறது நம்ம பிளானில் உள்ளதா? நம்மளாக நம்ம திட்டமிட்டா நினைக்கிறோம், நம்மளை மீறி என்ன செய்வோம், நினச்சிருவோம். சில விஷயங்களை நம்முடைய கண்ட்ரோலை மீறி நம்ம வந்து நினச்சிருவோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் மறைத்து கொண்டாலும் கூட உங்களை கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்போ இந்த சகாபாக்களுக்குனா ஒரு பெரிய ஒரு கவலையாக இருக்குது. கவலையாக இருந்தவுடனே இந்த பாருங்கள், அது வருது பாருங்கள், புகாரில் 4546, அதில் வந்து ஒரு நபித்தோழர் அறிவிப்பதாக வருகிறது, இப்னு உமர்னு வருகிறது. இன் துபுது மாஃபி அம்புசிக்கும் அவ் துஹபூஹு, உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைத்து கொண்டாலும் என்ற வசனம் நசகத்துஹா, அதை மாற்றிவிட்டது. அல் ஆயத்துள்ளத்தி பாதகா, அடுத்த வசனம் மாற்றிவிட்டது. அப்போ இந்த வசனம் மாற்றப்பட்டுருச்சு. எந்த வசனம்? நீங்கள் வெளிப்படையாக ஒன்றை சொன்னாலும், மனசில் ஒன்றை நினைத்தாலும் அதை வந்து அல்லாஹ் தண்டிப்பான், கேள்வி கேட்பான் அப்படின்ற இடத்துல இந்த கேள்வி கேட்பான் என்பது மாற்றியாச்சு. எது மாற்றிருச்சு? அடுத்த வசனம். அடுத்த வசனம் எது? இதுதான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான், இல்லா உஸ்ஆஹா, அதன் சக்திக்கு உட்பட்டே தவிர சிரமப்படுத்த மாட்டான். நம்ம சக்திக்கு உட்பட்ட விஷயத்தில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான். மனசில் நினைத்தல சக்திக்கு உட்பட்டதா? மனசில் ஒரு எண்ணம், அதுவாக ஒரு பிளான் பண்ணிலாம் ஒருத்தர் நினைக்க மாட்டான். மனசு எடுக்கிற முடிவுகள் எதுவுமே ஒருத்தன் வந்து திட்டமிட்டு செய்வதாக இருப்பாது. அவனுக்கு ஒரு 4 புள்ளை இருக்குன்னு வைங்க, 4 பிள்ளையில் ஒரு பிள்ளையை ரொம்ப விரும்புவான், 4 அவன் புள்ளை தான். இருந்தாலும் ஒருத்தனுக்கு என்ன இருக்கும்னு கேட்டால், அவனுடைய ஒரு புள்ளை மேலே அதிகமான பாசம் இருக்கும். நம்ம இந்த பிள்ளையை தான் பாசம் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி, அதுக்கு ஐடியா பண்ணி, அதுக்கு திட்டம் போட்டு, அதுக்கு சில முயற்சியெல்லாம் பண்ணி நினைக்கிறான். அப்படி வந்துடும், இவனுக்கே சொல்ல முடியாது எதனால் வந்துச்சுன்ட்டு. 4 பிள்ளையில் ஒரு பிள்ளை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் பெற்ற பிள்ளையில் ஒரு பிள்ளை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்டா பிடிக்கும்? அதெல்லாம் சொல்ல முடியாது, பிடிக்காது. பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியா பிடிக்காம போகுது? இல்லை, ஒன்றை வந்து நேசிக்கிறது, விரும்புகிறது, கோபிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணி வராது, நம்ம கண்ட்ரோலை மீறி அதுவாக வந்துடும். அப்போ இந்த வசனம் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த சலுகையை தருது. என்ன வசனம்? உங்கள் சக்திக்கு உட்பட்டதை தவிர வேறு விஷயத்திற்கு அல்லாஹ் உங்களை சிரமப்படுத்த மாட்டான். அப்போ மனசில் நினைப்பது வந்து சக்திக்கு உட்பட்டது இல்லை. நீங்கள் என்னத்தை நினச்சாலும் சரி, கொலை செய்யணும்னே நினச்சிங்க, ஆனால் கொலை செய்யலை என்றாலும் அல்லாஹ் கேட்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு கூலி இருக்குன்னு ரசூலா சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் வந்து ஒரு நல்லது செய்ய நாடுகிறான், ஆனால் செய்யலை, நாடுனதுக்காக ஒரு கூலி இருக்குது. சரி, நல்லது செய்ய நாடுகிறான், அதை செஞ்சிட்டான், 10 கூலி இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் நன்மை செய்யணும், நான் ஒரு தர்மம் செய்யணும்னு நினைக்கிறான், நினச்சான் ஏதோ ஒரு சூழ்நிலைனாலும் செய்ய முடியாமல் போச்சு, நினச்சான்ல அதுக்காக கூலியை போடு, ஒரு கூலி எல்லாம் கொடுத்துருவான். நினச்சபடி அந்த தர்மத்தை செஞ்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால், 10 கூலி கிடைக்கும். இது நன்மைக்கு. தீமைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தன் ஒரு தீமை செய்ய நினைக்கிறான், எதுவுமே இல்லை, 0, எழுதப்படாது. செஞ்சிட்டானா, ஒரு தண்டனை தான், ஒரு தீமை தான். அப்போ தீமைக்கு வந்து செய்ய நினைச்சால் 0, செஞ்சிட்டா 1. நன்மைக்கு வந்து நினைச்சாலே ஒரு கூலி, வந்து செஞ்சிட்டா 10 கூலின்னு இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து கூலிக்குரியதாக வர ஆக்குறாங்க. ஒரு நாள் கெட்டதை நினச்சிட்டு கொலை நினச்சிட்டான், அம்மா அதெல்லாம் செய்யக்கூட விட்டுறான். நீ விட்டிய பாரு, அதுக்காக கூலி இருக்குது, நினச்சதுக்கு தண்டனை இல்லை அப்படின்னு ஹதீஸுகள்லையும் இருக்கிறது. அப்போ இந்த அவர் இந்த ஹதீஸ் புகாரி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இது 286, அது முதல் வசனங்கிறது 284, 284 அதை அவர் சொல்லி கேட்டார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இன் துபுது மாஃபி அம்புசியும் அவ் துகபூ என்ற வசனம் வந்து நசகத்துகள் ஆயத்துள்ளதி பாதகா, அதுக்கு பிந்தி உள்ள ஒரு ஆயத்து மாற்றி விட்டது. பிந்தி உள்ள ஆயத்து எதுன்னு கேட்டால், அந்த 286 தான். இதில் எல்லாம் என்ன செய்கிறேன்னா, ஒரு துவா செய்ய சொல்லி வர கற்றுத்தரணும். உலாத்து ஹம்மில்னா, இறைவா எங்கள் மீது நீ சுமத்தி விடாது, மாலா தாக்கத்தில்னா பிஹி, எதற்கு எங்களுக்கு சக்தி இல்லையோ அதை எங்கள் மேலே சுமத்திராதே என்று நம்மளை துவா செய்ய சொல்கிறான்ல. அப்போ சக்தி இல்லாத சுமத்திராதுன்னு கேட்க சொன்னான்னு சொன்னால், அவன் சுமத்த மாட்டான்னு அர்த்தம்.
அப்போ இந்த வசனம் என்ன சொல்லியிருந்தால், நீங்கள் நினைச்சாலே கேள்வி கேட்பேன், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாலும் உங்களை கேள்வி கேட்பேன், நீங்கள் மறைச்சாலும் கேள்வி கேட்பேன், நல்லா சொல்லிவிட்டு அந்த விவரத்தை புரிய வச்சுப்பட்டு, ஆஹா உனக்கு எப்படி அது எதுக்கு எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், அல்லாவுக்கு தெரியுது கேள்வி கேட்க மாட்டேன்னு உனக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி நான் அருள் செஞ்சுக்கிறேன்னு புரிய வைப்பதற்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், முதல்ல நீ நினைச்சாலே கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை உன் சக்திக்கு மீறி கேட்க மாட்டேன் அவ்வளோ பெரிய அருளாளன் அப்படின்னு சொல்லி அருளை காட்டுவதற்காக வேண்டி அந்த வாணியும் கொடுத்துட்டு உடனே அடுத்த வசனத்தை நல்லா மாற்றி சொல்லிடுறான். அப்போ அந்த வசனத்தை அமுல்படுத்த முடியாது. நம்ம யாரும் ஃபத்வா கேட்டாங்கன்னா, நீங்கள் தப்பான எண்ணத்தை நினைத்தால் அதுக்கெல்லாம் பிடிப்பான் அப்படி இந்த ஆயத்தை எடுத்து காட்ட முடியாது. ஆயத்தில் அப்படி தான் இருக்குது. என்ன கேட்டால் எப்படி இருக்குது, யுஹாசிபுக்கும் பிகில்லா, உங்களை வந்து அல்லாஹ் வந்து கேள்வி கேட்பான் அப்படின்னு இருக்கல, இதை வச்சு தப்பானதை நம்ம நினச்சோம்னா கேள்வி கேட்பான் என்று நம்ம அர்த்தம் செய்யக்கூடாது. அப்போ இதில் வந்து எது நாசிக என்பதும் அதில் இருக்கிறது, எது மன்சூக் என்பதும் அது ரெண்டுமே குரானில் இருக்குது. அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்கள். இப்போ வந்து ஒருத்தன் வந்து கொலை செய்கிறான், கொலை செஞ்சால் கொலைக்கு மன்னிப்பா, மற்றதெல்லாம் மன்னிக்கிறது ஓகே. ஒரு மனிதன் வந்து அல்லாஹ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குறை செஞ்சான்னு வைங்க, அது சிறுக்க வச்சா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான்ல. ஒருத்தர் சிறுக்க வச்சுவிட்டான், யா அல்லாஹ் நான் சிறுக்க வச்சுட்டேன் இனிமேல் வைக்க மாட்டேன், நான் தௌஹீத் இதுக்கு வந்துட்டேன், அல்லாஹ் மன்னிச்சிருவான்ல. எந்த ஒரு செயலை நீங்கள் செஞ்சுருந்தாலும் சரி, அதில் திருந்தி கொண்டீர்களே ஆனால் அதை வந்து அல்லாஹ் மன்னிப்பான் என்பது ஓகே. ஆனால் அந்த கொலை அல்லாஹ் மன்னிப்பானா? கொலை வந்து மனுஷன் சம்மந்தப்பட்டது. ஒரு மனிதனை கொண்டிருக்கிறீங்கன்னா அவனுக்கு நியாயம் வழங்கணுமே, அவனுடைய குடும்பத்தாருக்கு நியாயம் வழங்கணுமே. அப்போ ஒரு மனிதனை கொலை செய்யும் பொழுது அதை வந்து அல்லாஹ் மன்னிக்குவானாண்டா மன்னிக்க கூடாதுங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனால் இந்த வசனம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அதுக்கு மன்னிப்பு இருப்பதாக சொல்கிறது. எப்படி சொல்கிறது இந்த வசனம்டா? இந்த வசனம் இது, அதாவது 25, 71, 71 இல்லை 71, 70, 69, 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 69
நாகர். அல்லாஹ்வோடு வேறு கடவுளை யார் அழைக்காமல் இருக்கிறார்கள் அவர்கள் அவங்க தான் நல்லடியார்கள். ஒலா எக்துன் நஃப்ஸ, எந்த உயிரையும் கொல்ல மாட்டார்கள். அல்லத்தி ஹரமுல்லாஹு, அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறானே அந்த மாதிரியான ஒரு கொலையை அவங்க செய்ய மாட்டாங்க. இல்லா பில் ஹக்கை, முறைப்படியே தவிர. முறைப்படின்னா என்னது? ஒரு அரசாங்கம் செய்வது, கொலைக்கு கொலை, விபச்சாரத்துக்கு மரண தண்டனை, அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு. அதான் முறைப்படி. முறைப்படியே தவிர எந்த உயிரையும் கொல்ல மாட்டார்கள். வலா எசுனூன், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இவன் தான் நல்லடியார்கள். ஒமை எஃபால் தாலிக்க, இதை யார் செய்கிறாரோ. மூணு விஷயம் சொல்லப்படுது. ஒன்று சிறுக்கு வைக்க மாட்டார்கள், ரெண்டு வந்து விபச்சாரம் பண்ண மாட்டார்கள், மூணு வந்து கொலை செய்ய மாட்டார்கள்னு சொல்லிட்டு. ஒமை எஃபால் தாலிக்க, இந்த மூணை யார் செய்கிறாரோ. மூணில் எது வருது? கொலையும் வருதா? யார் செய்கிறாரோ. எல்க அசாமா, அவர் வந்து பாவத்தை சந்திப்பார், தண்டனையை அனுபவிப்பார். யுலா அஃபுலகுல் அதாபு யமுல் கியாமா, கியாமத்து நாளையில் அவருடைய அதாபு வந்து பன்மடங்காக்கப்படும். ஒய் அஹுலுது ஃபீஹி முகானா, அதில் வந்து நிரந்தரமாகவே அதில் இருப்பார், நிரந்தரமாகவே இருப்பார். சொல்லிவிட்டு இல்லாமன் தாப, தௌபா செய்தவரை தவிர. தௌபா செஞ்சு ஆமன, ஈமான் கொண்டு, அமில சாலிகன், சாலிகான நல்லறத்தை செய்கிறார்ல, அவரை தவிரன்னு வருது. அப்போ வந்து இந்த கொலையை செஞ்சுட்டு கூட தௌபா செய்யலான்னு வருதில்ல. இதில் என்ன வருது? சிறுக்கு வச்சுட்டு தௌபா செய்யலாம், அது ஓகே, ஏற்றுக்கிற முடியுது. விபச்சாரம் பண்ணிவிட்டு தௌபா செய்யலாம், ஏற்றுக்கிற முடியுது. கொலைக்கு எப்படி தௌபா செய்வீங்க? கொலை வந்து மனுஷன் சம்மந்தப்பட்டதில்ல, அல்லாஹ் சம்மந்தப்பட்டது இல்லையே. ஒரு மனுஷனை திட்டிட்டேன்னா கூட அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே, அந்த மனுஷனில் மன்னிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே மூணுக்கு சேர்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இல்லாமன் தாப, தௌபா செய்தவனை தவிர அவனுக்கு மன்னிப்பு இருக்குன்ற அர்த்தம். தௌபா செய்தவனை தவிர மற்றவங்க தான் தண்டிக்கப்படுவார்கள் இருக்குது. அப்போ இந்த வசனத்தை மட்டும் இந்த தொடரை மட்டும் வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 25-70 வசனத்தை வைத்து பார்த்தீர்கள்னு சொன்னால் என்ன தெரியுதுன்னா, கொலை செஞ்சால் கூட எல்லாம் நான் தெரியாமல் கொலை செஞ்சிட்டேன் மன்னிச்சிக்க என்று கேட்டால் எல்லாம் மன்னிச்சிருவாங்கிற மாதிரி இதில் வருது. ஆனால் இதை பற்றி பாருங்கள், இதை பற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ்கிட்ட போய் கேட்குறாரு. சயீத் இப்னு ஜுபைர் என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ்கிட்ட போய் கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னு கேட்டால்,
அலிமன் கத்தல மூமினான் முத்தாமிதன் மின் தௌபத்தின், ஒரு மூமினை வேண்டுமென்றே கொலை செய்கிறானே அவனுக்கு மின் தௌபத்தின் தௌபா இருக்கிறதா? அலிமன் ஒருவனுக்கு இருக்கிறதா? கத்தல மூமினான் முத்தாமிதன், ஒரு மூமினை வேண்டுமென்றே கொலை செய்தானே அவனுக்கு இருக்கிறதா மின் தௌபத்தின் மன்னிப்பு இருக்கிறதா என்று இப்னு அப்பாஸ்ட கேட்குறாங்க. யார் சாயித் இப்னு ஜுபைர் கேட்குறார். கால இப்னு அப்பாஸ் சொல்கிறாரல்ல, கிடையாது, மன்னிப்பு கிடையாது அப்படின்னவுனே இவர் இந்த வசனத்தை ஒதி காட்டுறார். எந்த வசனத்தை? இல்லாமன் தாபப தலவுத்து நாளை ஹாதிகில் ஆயா ஃபில் ஃபுர்கான், ஃபுர்கான் அத்தியாயத்தில் உள்ள இந்த ஆயத்தை நான் ஓதி காட்டினேன். எந்த ஆயத்து? ஒல்லதீ நல்லா எதுவும் அல்லாஹிலாக நாகர என்பதை வந்து நான் வந்து 68 வரைக்கும் ஓதி காட்டினேன். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இல்லாமன் தாபம் வருது, தௌபா செஞ்சவனை தவிர. அப்போ நீங்கள் மன்னிப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, அல்லாஹ் வந்து கொலைக்கு மன்னிப்பு இருக்குங்கிறானே. இப்னு அப்பாஸ்ட்ட கேட்கும்போது கொலைக்கு மன்னிப்பு இல்லைங்கிறாரு. அவர் சயீத் இப்னு ஜுபைர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் குர்ஆன் ஆயத்தை மனப்பாடம் பண்ணியிருக்காரு, இந்த வசனத்தை எடுத்து போடுறாரு, கொலை செய்ய மாட்டார்கள்னு சொல்லி இருக்கிறது. அப்படி யாராவது செய்து விட்டால், தௌபா செஞ்சார்கள்னு சொன்னால் அவங்களுக்கு தண்டனை இல்லை, மன்னிக்கப்படும் என்று இருக்குதே, அந்த வசனத்துக்கு மாத்தமாக நீங்கள் வந்து சொல்கிறீங்களேன்னு கேட்டவுடனே காலை அவங்க சொன்னாங்க, ஹாதிஹி ஆயத்துன் மக்கியத்துன், இது மக்காவில் அருளப்பட்ட வசனம். நசகத்துஹா ஆயத்துன் மதனியத்துன், மதீனாவில் இறங்கின வேறொரு வசனம் இதை மாற்றிவிட்டது. ஹாதிஹி மக்கியத்துன், இது மக்காவில் இருக்கும்போது ஆரம்பகட்டத்தில் அருளப்பட்ட ஒரு வசனம். நசகத்துஹா, இதை மாற்றிவிட்டது. ஆயத்துன் மதனியத்துன், மதீனாவில் இறங்கின ஆயத்து மாற்றிருச்சு. அது என்ன ஆயத்துன்னு கேட்டால், ஒமைய குத்துல் மூமினன், யார் ஒரு மூமினை கொலை செய்கிறாரோ, முத்தாமிதன் வேண்டுமென்று கொலை செய்கிறாரோ, இப்போ ஜசாவுகு அவருடைய தண்டனை ஜஹன்னம் நரகமாகும், ஹாலிதன் நிரந்தரமாக இருப்போம், நிரந்தரமாக இருப்போன்னு மன்னிப்பில்லைன்னு அர்த்தம். யார் ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாரோ அவர் நரகத்துக்கு போவார்னு மட்டும் சொன்னால் கூட மன்னிப்புன்னு வச்சுக்கலாம். நரகத்துக்கு போவார், எப்படி போவார்னு கேட்டால், ஹாலிதன் நிரந்தரமாக போவார். 93 இந்த வசனத்தை வாசிக்கிறார். இந்த வசனம் அதாவது 75-70 வசனத்தை இந்த வசனம் மாற்றுது. எப்படி 493 மாற்றிருச்சான். ஒமைய குத்துல் மூமினான், முத்தாமிதன் வேண்டுமென்று ஒரு மூமினை கொலை செய்வானே ஆனால், இப்போ ஜசாவுஹு ஜஹன்னமும் அவனுக்கு கூலி வந்து நரகம், ஹாலிதன் பீஹா அதில் நிரந்தரமாக இருப்பான், ஓ அலிபல்லாஹு அழகி அவன் நல்லா கோபிக்கிறான், ஓ லானஹு அவனை சபிக்கிறான், ஓ ஆத்தலஹு அதாபன் அலிமா அவனுக்கு மகத்தான ஒரு தண்டனையும் எல்லாம் வந்து வழங்குகிறான். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், கொலைக்கு மன்னிப்பு இல்லைன்னு வருது. அதில் என்ன செய்திருந்தால், கொலை செஞ்சவன் தௌபா செஞ்சான்டா மன்னிக்கப்படும்னு வருது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவருக்கு வந்து கொலைக்கு மன்னிப்பு இல்லை. ஏன்னு கேட்டால், அவனுக்கு நிரந்தர நரகம், அல்லாவுடைய கோபம், அல்லாவுடைய சாபம், அல்லாவுடைய கடுமையான வேதனை, உம்புட்டோட நிரந்தர நரகத்தில் அவர் இருப்பான். நிரந்தரம்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கப்படான்னு அர்த்தம். நிரந்தரத்துக்கு என்ன அர்த்தம்? நீ என்னத்தை கேட்டாலும் சரி, பர்மனெண்ட் ஆக்கியாச்சு அவனை தான், பர்மனெண்ட் ஆக்கின பிறகு எப்படி அது நீக்கப்படும்னு வருது. அப்போ இந்த வசனத்தை வந்து இந்த வசனம் மாற்றிருச்சுன்னு இப்போ நான் பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவற்றை கேட்குறாங்க, அலிமன் கத்தல மூமினான் முத்தாமிதன் மின் தௌபத்தின், மூமினான ஒருத்தனை வேண்டுமென்றே கொலை செய்தானே ஆனால் அவனுக்கு தௌபா உண்டா? காலலா? கிடையாதுங்கிறாங்க. கால சயீத் இப்னு ஜுபைர் சொல்கிறாரு, இப்போ தலவு தலை ஹாதியில் ஆயத்தில் ஃபில் குர்ஆன், ஃபில் ஃபுர்கான், ஃபுர்கான்கிற சூறாவில் உள்ள இந்த வசனத்தை நான் ஓதி காட்டினேன். எந்த வசனம்? உள்ளதி நல்லா எதுவும் அல்லாஹ் இல்லாக நாகர உலா எக்துலுன நவசன்னத்தை இல்லா வில்ஹக்கி அப்படின்னு சொல்லிட்டு, ஒமை எஃபல் தாலிக்க எல் காசாமா இல்லாமன் தாபவாமன் அமிலசாலிகன் அப்படிங்கிற வசனத்தை நான் ஓதி காட்டினேன். இல்லை ஆகிரில் ஆயத்தி ஆயத்தினுடைய கடைசி வரைக்கும் ஓதி காட்டினேன். ஓதி காட்டினவுன காலை இப்போ நம்ம சொல்கிறாங்க, ஹாதிஹி ஆயத்துன் மக்கியத்துன், இது மக்காவில் அருளப்பட்ட ஒரு வசனம். நசகத்துஹா, இதை மாற்றிவிட்டது. ஆயத்துன் மதனியத்துன், மதீனாவில் அருளப்பட்ட ஒரு வசனம் இதை மாற்றிவிட்டது. இப்போதைக்கு மன்னிப்பு கிடையாது, கொலைக்கு மன்னிப்பு கிடையாது. கொலைக்கு மன்னிப்பு என்னன்னு கேட்டால், அவன் வந்து கொலை செய்யப்பட்டவன் வந்து மறுமையில் எழுந்திரிச்சு நிற்பான், நியாயம் கேட்பான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், நம்முடைய நன்மைகள்லாம் எடுத்து அவனுக்கு கொடுத்து பரிகாரம் செய்ய முடியும்னா கொடுப்பான். கொடுத்த பிறகு ஏதாவது விஷயம் இருந்தால் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அவனை வச்சு தான் தீர்மானிக்கப்படும். அந்த கொலை செய்யப்பட்டவன் இருக்கானே, அவனை கேட்டுத்தான், அவனுக்குரிய நியாயத்தை வழங்கிட்டு தான் இவனை வந்து அனுப்பப்படுமே தவிர,
அதை விட ஜாஸ்தி ஒன்று எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அது கொலைக்கு ஈடாகாத அளவு நான் செஞ்சிட்டான்னு வைங்க, அப்போ பிடிங்கி கொடுத்துட்டா ஜீரோ ஆயிடுவான், நரகத்துக்கு தான் போவான். அப்போ அந்த மன்னிப்பு என்பது கிடையாது என்பதை வந்து இந்த வசனம் சொல்கிறது. இதுதான் நாசிக் மன்சூ, ரெண்டுமே குரானில் இருக்குது. அதே மாதிரி இப்படி நாசிக் மன்சூங்கிற விஷயத்தில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாசிக் மன்சூன்னு நிறைய எழுதி வச்சுக்கிறார்கள், அதுக்கென்று சில கித்தாபுகள்லாம் இருக்கிறது. நாசிக் மன்சூன்னு எழுதின விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் எந்த ஒரு பேசிக்கும் இல்லாமல் சும்மாவாச்சும் இந்த வசனம் ஓதி வந்தார்கள், அது இல்லை அப்படிம்பார்கள். சரிப்பா, இல்லை இல்லை, எதை கொண்டு அது இல்லாமல் போச்சு அதை சொல். நாசிக் என்று சொன்னால் மன்சூகை சொல்லணுமா, மன்சூக் கொண்டு சொன்னால் நாசிகை சொல்லணுமா இல்லையா, இது மன்சூகு அது மன்சூகுன்னு சொல்கிறாங்க, நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால், சரி இது மாற்றியாச்சில், மாற்றிட்டு எதை கொண்டாந்தரில் வச்சேன் அதை சொல், ஒன்றும் வைக்கலை. எப்போ மாற்றலை? ஏன்னாடா அல்ல மாற்றினா என்ன செய்வாங்கிறான், வேறு ஒன்று கொண்டு வருவாங்கிறான்ல, அதை விட சிறந்ததாக இருக்கும், அது போன்றதாக இருக்குங்கிறான்ல, அப்போ அது போன்றதையோ சிறந்ததையோ கொண்டு வருவான் என்று தெளிவாக இருக்கும் பொழுது, அப்போ நீங்கள் ஒன்றையும் மாற்று வசனத்தை காட்டாமல் இது மாறிடுச்சுன்னா எப்படி ஏற்றுக்கிற முடியும், முடியாதுல்ல. ஆனால் நிறைய வசன குரானில் வந்து இப்படி ஒரு வசனம் இருந்தது அது மாறிவிட்டது, அப்படி இருந்தது மாறிவிட்டது, இப்படி ஒரு ஆயத்து இருந்தது மாறிவிட்டது, இது வந்து பக்கர அளவுக்கு பெரிய சூறாவாக இருந்துச்சு, அம்புடன் அழிச்சு விட்டாங்க என்றெல்லாம் மாற்றி விட்டாங்கன்னு சொல்லி பல பல ஹதீஸ்கள் வருகிறது. அவை எல்லாமே வந்து குரானுக்கு மாற்றமாக இருக்கலாம், தூக்கி எரிஞ்சிருந்ததெல்லாம் குரானில் மாற்றுறதாக இருந்தால் மாற்றிய நாசிக் எதுன்னு சொல், மாற்றிய வசனம் எதுன்னு சொல்லணும். இது குறித்த விவரங்களை வந்து என்ன சொன்னா நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.